வணக்கம், நான் சத்யமூர்த்தி ஜெயகுரு, டைரக்டர், ப்ரொடியூசர். இந்த ஆன்மீக படம் முடிஞ்சிருச்சு, எல்லாம் முடிஞ்சு 18 ரிலீஸ் பண்ணதாக இருக்கும். இதில் மெயினாக இன்றைக்கி என்னென்னா, இந்த படத்தில் பார்த்தீங்கன்னா எல்லாருக்கும் ஒரு மோதிரம் கொடுக்குற மாதிரி ஒரு இது வச்சுருக்கோம், அதாவது தங்க மோதிரம் 7 பேருக்கு. ஏன்னா இந்த மோதிரம் தான் போன மறுபிறவில் போன பிறவிலிருந்து இந்த பிறவி வரையும் தொடர்ச்சியாக வருது. இந்த போன பிறவியில் வந்தவங்களும் இந்த பிறவிகளை சேர்த்து வைக்கிறதும் இந்த நல்ல இந்த மோதிரம் தான். அதனால் இந்த கேள்வி ஒன்று கேட்போம். அதாவது நீங்கள் படம் பார்க்குறப்ப கேள்விகள், 7 கேள்வி இருக்குது, இந்த கேள்விகளை படிக்கணும். அங்கேயே கொடுப்பாங்க எங்கள் பிரதிநிதி, அதை வாங்கி நீங்கள் பதில் எழுதி கொடுத்தீங்கன்னா உங்களுக்குள்ள குழுக்களில் தெரிஞ்சு 7 பேருக்கு அந்த தங்க மோதிரம் 6 பவுன் கொடுப்போம். அதாவது ராஜா காலத்து தங்க மோதிரம், ராஜா காலத்துலேருந்து இது பண்ணது. எல்லாருமே ராஜா பரம்பரை, அரச பரம்பரை தான். இன்றைக்கி பிரிஞ்சிருக்குமே தவிர எல்லாம் ஒரு அரச பரம்பரை தான். நீங்களும் மன்னர் தான், நானும் மன்னர் தான், அவங்களும் மன்னர் தான். அந்த இதை கான்செப்ட் இது பண்ணி மறுபிறவியை இது பண்ணி தான் இந்த படம் எடுத்திருக்கு. படத்தை பார்த்தீங்கன்னா வச்சுங்களேன், நீங்கள் உங்கள் பிறவியில் எப்படி இருந்தீங்கன்றது இதில் தெரியும். ஒன்று, நீங்கள் அடுத்த பிறவி என்ன ஆகப்போறேன்றது ஒரு கான்செப்ட் புரியும். அதனால் உங்களை நீங்களே செதிக்கக்கூடிய ஒரு இது வந்து பிரபஞ்சத்துலேருந்து கிடைக்கும். அதனால் எல்லாரும் படத்தை பாருங்கள். படத்தை பார்த்தவங்க கொடுத்து வச்சவங்கன்னு தான் சொல்லலாம். ஏன்னா நாங்கள் படம் எடுத்து கற்பனையாக தான் எடுத்தோம். படம் எடுத்து முடிஞ்சோடனே பார்த்தீங்கன்னா அது உண்மையிலே நடந்திருக்குமோ அப்படின்னு நினைக்கிற மாதிரியாக இருக்குது. இங்கே தஞ்சாவூரில் எடுக்கிற ஆகட்டும், நாகப்பட்டினத்தில் எடுக்கிற படம் எடுத்து முடிச்சுட்டு பார்க்குறப்ப உண்மையிலே நடந்திருக்குமோ அப்படின்ற கதை அப்படி இருக்குது. போன இப்போ இதில் பிறவியில் ஒரு இது சொல்கிறோம், என்னென்னா உங்கள் எங்களை எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வசனம் இருக்குது. அதே மாதிரி நீங்கள் யாரையோ ஒருத்தர் பார்த்த மாதிரி தோணுச்சுன்னா நீங்கள் போன பிறவியில் அவருக்கும் உங்களுக்கும் தொடர்பு இருக்குது அப்படின்றது கதை. அதனால் மோதிரம், இந்த அரச மோதிரம் எல்லாருக்கும் கிடைக்கணும்னா படத்தை போய் பாருங்கள். இந்த கேள்விக்கெலாம் பதில் சொல்லுங்கள், 7 கேள்வி இருக்குது, பதில் எழுதி அங்கேயே கொடுத்துருங்க. கீழே இருக்க பேப்பரை நீங்கள் வச்சுக்கோங்க, ப்ரைஸ் கிடைச்ச உடனே உங்களுக்கு அதை கொண்டாந்து கொடுத்துட்டு வாங்கிக்கலாம். ரைட்டா? மன்னர் பரம்பையில இருந்து வர்ற ஒரு மோதிரம், அங்கிருந்து போன பிறவில இருந்து வர்ற மோதிரம் தங்கத்துல நாங்க பண்ணி கொடுக்கறோம். இந்த படத்தில் வந்து அந்த மோதம் தான் மெயினாக ஒரு இது அடிக்குது. நல்லவர்கள்லாம் ஒன்றா சேர்றாங்க, பாசிட்டிவ் நெகட்டிவ் எனர்ஜி வெளியே பிரிஞ்சு போயிடுது. பாசிட்டிவ் எனர்ஜி ஒன்றா சேர்றதுக்கு இந்த மோதிரம் தான் காரணமாக இருந்திருக்கு இந்த கதையில். அதனால் இந்த மோதிரத்தை வச்சு தான் கதை நகருது. மோதிரத்தை வாங்குறதுக்கு வாங்குறவங்க பெரிய அதிர்ஷ்டசாலி தான், அந்த 7 பேர் வாங்குறவங்கள பெரிய இது. ஆனால் எல்லாரும் பார்க்கணும், எல்லாருக்கும் கிடைக்கணும், பார்ப்போம் எப்படின்றத பார்த்துக்கோ. அப்படி ஒன்றும் இல்லை, அவங்க முன்னே இப்போ பார்த்துட்டு வீட்டில் போயிட்டு கூட அடுத்த நாள் கொடுக்கலாம். ஏன்னா 7 நாள் நம்ம படம் நடக்க போகுது, 7 நாளும் ஆளுக்கு பிரதிநிதி இருப்பாங்க, அங்கே பாக்ஸ் ஒன்று வச்சுருப்போம், அதில் போடலாம். இது முன்னாடியே வேணும்னா இந்த இதெல்லாம் நாங்கள் அட்வர்டைஸ்மெண்ட் பண்ணியிருக்கோம். இதில் வந்து பேப்பர் என்னோடய இதில் சேனலில் வருது, என்னோடய இதுலலாம் இந்த பேப்பரை டவுன்லோட் பண்ணி ஜெராக்ஸ் எடுத்து கொடுக்கலாம், எத்தனை பேரும் கொடுக்கலாம். இப்போ ஆனால் என்னென்னா ஒரு தடவை படம் பார்த்துட்டா இன்னொரு தடவை எத்தனை காப்பி வேணால் கொடுத்துக்கலாம், ஜெராக்ஸ் எடுத்து கூட கொடுத்துக்கலாம், நீங்கள் வீட்டில் போய் புல்லப் பண்ணி கூட கொடுத்துக்கலாம். அதனால் அவங்களுக்கு டைமிங் உண்டு. படம் பற்றி தான் இதில் கேள்வி என்னென்னா, அந்த போன பிறவி அது நாடி ஜோடிதர் இதில் நடிக்கிறாரு, அவர் எத்தனை காட்சியில் வந்திருக்காரு, பாபு இருக்காரு நாடி அது, அவர் 3 எத்தனை காட்சியில் இருக்காருன்றது பார்க்கணும், அது நம்ம தெரிஞ்சு போகுது. அதே மாதிரி இதில் வேட்டு பெண்ணா ஒரு பொண்ணு நடிக்கிறாங்க, அவங்க பேர் என்ன அப்படின்றது இருக்குது. அதே மாதிரி இந்த மோதிரம் வந்து எத்தனை தடவை வருகிறது அதான் கேள்வி. நீங்கள் படத்தை பார்த்தோம்னா எல்லாம் தெரிஞ்சு போகும். அதனால் அதுக்குள்ள கேள்வி தான் 7 கேள்வி. அந்த 7 கேள்வின்றது ஒரு இதுக்காக இதுக்கு சென்டிமெண்ட்டுக்காக 7 வச்சுருக்கோம். எல்லாமே சிம்பிளான கேள்வி தான், உடனே எடுத்து ஃபுல்லப் பண்ணி கொடுத்துடலாம். இந்த படம் வந்து மறுபிறவி, மொதல் தடவை சொல்லிட்டேன், பாக்யராஜ் சார் இந்த படத்தை ரிலீஸ் பண்ணுறப்பே நான் ஒரு பேட்டியில் சொல்லியிருக்கேன், மறுபிறவி. மறுபிறவி பற்றி, போன பிறவியில் எல்லாருமே ராஜா வந்து ராஜா பரம்பரையும் வந்திருக்கோம், அதனால தான் கதை இது கதை. அதில் என்னென்னா இந்த பிறவியில் எல்லாம் சேர்றாங்க, அவங்களாம் ஒன்றா சேர்றாங்க. எப்படி சொன்னாங்க, அந்த மோதிரத்தை பற்றி தான் ஒன்றா சேர்றாங்க. அதனால தான் மோதிரம் வந்து நாங்கள் மெயினாக வச்சுருக்கோம். மோதிரத்தை வந்து நீங்கள் படத்தை பார்த்துட்டு இந்த புள்ள பண்ணி கொடுத்தீங்கன்னா இந்த ஃபுல்லாக கரெக்டான ஆன்சர் கொடுத்தவங்க எல்லாம் போட்டு ஒரு நாங்கள் இப்போ குழுக்கள் போட்டு பெரிய நிகழ்ச்சியில் பண்ண போகிறோம். அதில் 7 பேருக்கு நாங்கள் கொடுக்குறோம் இது மோதிரம். இதில் என்னென்னா இந்த இதோட டீசர்லாம் ரிலீஸ் பண்ணிட்டோம், ஏவிஎம்மில் ரிலீஸ் பண்ணிட்டோம்.
இந்த பிறவி போன பிறவியில் நீங்கள் எந்த எப்படின்றது நீங்கள் படத்தை பார்த்தே தெரிஞ்சுவோம். அவங்களுக்கே உள்ளுணர்வு வந்துடும். ஏன்னா போன பிறவியில் நீங்கள் ராஜாவாக இருந்திருக்கலாம், இல்லை ராஜாவோட சேவை இதாக இருந்துடும், மந்திரியாக இருந்திருக்கலாம். இந்த பிறவியில் நாங்கள் ஒரு மந்திரியாக இருப்பீங்க, இல்லை ஒரு பெரிய ஓனராக இருப்பீங்க, சாதாரண ஆளாக இருந்தால் கூட நீங்கள் ஒரு சிப்பாயாக இருந்திருக்கலாம் போகிற தடவை. அப்படி உங்களுக்கே தெரியும், படத்தை பார்த்தோன்னா உங்களுக்கு உள்ளுணர்வு என்னென்னு தெரியும், பிரபஞ்சத்திலேருந்து வரும். அடுத்த பிறவி இருக்கா இல்லையான்றது கூட தெரிஞ்சுக்கலாம். அதான் இதில் ராடி ஜோசியர் வந்து மறுபிறவி உண்டுன்னு சொல்லிட்டு ப்ரூவ் பண்ணியிருக்கார். பாபு அவர் தான் சொல்கிறாரு, என்ன எதுனால மறுபிறவி வருது, நம்ம கர்மா என்ன இருக்கு, கர்மாவத்தை பொறுத்து தான் நம்ம மறுபிறவி வருது. கர்மா தொலைகள்னா என்ன பண்ணணும், நம்ம நல்லா இந்த பிறவியில் நல்லது செய்யணும், நல்லா செஞ்சால் கர்மா தொலையும் அடுத்த பிறவி இருக்காது அப்படின்னு சொல்கிறார். அது ப்ரூவ் பண்ணியிருக்கார். போன பிறவியில் ராஜாவாக இருந்தவர் விட ஒரு இன்ஜினியராக இருக்காருன்ட்டு ஒரு ப்ரூவ் பண்ணி அவரை சொல்லியிருக்கார். கடைசியிலே அவரும் கதையில் வர்றாரு, கடையில் நிகழ்ச்சி நடத்திக்கிட்டு இருக்காரு. அதனால் எல்லோரும் பாருங்கள், பார்த்தா தான் பிரபஞ்சத்துலேருந்து உங்களுக்கு பதில் கிடைக்கும். அதனால் தறக்காமல் அது எல்லோரும் மறக்காமல் தேட்டரில் போய் பாருங்கள், தேட்டரில் பாரு, வெற்றி பெற செய்யுங்க, நல்லா எல்லோரும் ஆதரவு கொடுங்க, சிறப்பாக வரணும், எல்லோரும் நல்லா ஆதரவு கொடுங்க, நன்றி, வணக்கம். படத்தில் ஆர்டிஸ்ட் எடுத்துட்டிங்கன்னா முத முத மீனாவங்க, இவங்க வந்து மந்திரிகிட்ட ஒரு கோரிக்கை வைக்கிறாங்க. இது மீனான்னு இவங்க குழந்தைகளோடு வர்றாங்க. முத மந்திரி வந்தவுடனே அவங்க அந்த பென்ஷன் பிரச்சனையை பற்றி பேசுகிறாங்க. அவங்க அந்த இதுதான் இது கான்செப்டு. அது வந்து பெரிய லெவலில் அது எந்த பென்ஷன் என்னன்றது நீங்கள் படத்தை பார்த்தா தெரியும். ஏன்னா ஒரு அந்த கோரிக்கைக்காக ஒரு பெரிய ஒரு 10,000 பேர் போராடிக்கிட்டு இருக்காங்க இன்றைக்கி. அதனால் அந்த கோரிக்கையை வந்து இவங்க சொல்ல வராங்க. சின்ன பார்ட்னாலும் அது பெரிய பார்ட்டு. அடுத்து ராஜன் வாங்க. ராஜன் ஒரு பாட்டு பாடியிருக்காரு, பாட்டு எழுதியிருக்காரு. அது அப்பா சாங்கு. அப்பா வந்து ஒரு அப்பாவுக்கும் மகளுக்கும் உள்ள ஒரு பெரிய இதாக வந்து ரொம்ப உருக்கமாக அவர் பாடியிருக்காரு. அதில் நந்துசிரி தான் நடிச்சிருக்காங்க, அப்பா மகளா என்னோட மகளாக நடிக்கிறாங்க. அதில் இந்த பாட்டு வந்து ஸ்பாட்டிஃபை அமேசான் இதெல்லாம் பார்த்துருப்பீங்க. அதில் அப்பா சாங் எழுதுனது இவங்க தான். அதில் ஒரு ஆக்டிங் பண்ணியிருக்காரு, ஒரு நிருபராகவும் வர்றாரு அதுன்றது ராஜன் பார்த்துங்க. அடுத்து நந்தசிரி வாங்க. இவங்க நந்தசிரி என்னோடய பொண்ணாக நடிச்சிருக்காங்க. அந்த அப்பா சாங் வருதுல அச்சாவா சாங்குக்குள்ளே எந்த அளவுக்கு நம்ம வந்து ஒரு மகளும் அவரை தாப்பனாரும் எவ்வளோ இதாக இருப்பாங்க, எவ்வளோ க்ளோஸாக இருப்பாங்க, எவ்வளோ அந்யோன்யம் பல இது பண்ணுறாங்க அப்படின்றத வச்சு அந்த சாங்கு எல்லோரும் ஒரு கண் கலங்குற மாதிரி அந்த சாங் எடுத்துக்கோம். நீங்கள் பார்த்தீங்கன்னா அப்பானா எவ்வளோ இது அப்படின்ட்டு இவங்க ரொம்ப நல்லா நினச்சிருக்காங்க. இவங்களோட உருக்கமான காட்சியெலாம் நிறையா இருக்குது, நீங்கள் போய் படத்தை பார்த்தா தெரியும். ரொம்ப சிறப்பாக பண்ணியிருக்காங்க, ரொம்ப நல்லா பண்ணியிருக்காங்க. அந்த சாங் ஃபுல்லாக அருமையாக பண்ணியிருக்காங்க. இவங்களோட இவரும் நான் தான் வர்றோம், ரொம்ப நன்றி. அடுத்து சிக்கல் ராஜேஷ் வாங்க. சிக்கல் ராஜேஷ் அடுத்து சிக்கல் ராஜேஷ்னு இருக்காரு, அவர் வில்லன் இருக்காரு. அவர் என்னன்னா போன பிறவியில் அந்த எதிரியோட பையன், ஒரு எதிரிக்கு 5 பையன், எனக்கு 5 பையன், அவங்க எதிரி பையனாக அவங்க ஒரு பாஸ் நெகட்டிவ் கேரக்டரில் வர்றாங்க. இப்படி இவர் வர்றப்ப என்ன எங்களோட நண்பன் எங்களை குறிப்ப இவர் இந்த பிறவியில் அந்த இதில் வந்து இந்த பிறவியில் பழிவாங்கிற மாதிரி ஒரு காட்சி வருது. அதில் சிக்கல் ராஜேஷ் அது நிறைய பாட்டு, அவர் ஒரு மந்திரியோட பிரதிநிதியாக வர்றாரு. அவர் சதீஷ் வாரியர் அப்படின்ற ஒருத்தர் வர்றாரு. அப்படியே இதில் திரௌபதி வில்லன் கோபிநாத் நடிக்கிறாரு. இதில் ஆதேஷ் பாலா இருக்கார். ஆதேஷ் பாலா ஒரு அது மூத்த பையனாக போன தடவை வந்தவர், இந்த காலத்தில் பையனாக ஒரு அரசியல்வாதியாக வர்றாரு. இவங்களாம் வேறு வேறு இடத்துல இருந்து வந்தாலும் எப்படி இந்த மோதிரத்தை வச்சு ஒன்றா சேர்றாங்கன்றது தான் கதை. அது இது 30 நாள் இப்போ இதுக்கு நடத்தினா காரைக்குடி, சென்னை, நாகப்பட்டினம், அப்புறம் தெல்லாறு இதில்லாம் நடந்துச்சு. இங்கே நிறைய பேருக்கு ஒரு 100 பேருக்கு நான் புதுமுகங்களுக்கு வாய்ப்பு கொடுத்துருக்கேன். வந்தவங்க எல்லாம் கேட்டாங்க, எல்லாத்துக்கும் ஒரு ஒன்று வாய்ப்பு கொடுத்துருக்கேன், 100 பேருக்கு வாய்ப்பு கொடுத்துருக்கேன். இந்த போன இந்த 3வது படம் கீழக்காடு பட்டரோன் படத்துலேயும் நிறைய பேருக்கு நான் வாய்ப்பு கொடுத்து, 3வது படம் அடுத்த படத்துலேயும் நிறைய பேருக்கு இப்போ கேட்டுட்ருக்காங்க. அந்த அன்றைக்கி கூட வர சொல்லியிருக்கேன். அது வந்தால் அந்த ஷூட்டிங் அந்த நான் ஷூட் எடுக்கிற இடத்துக்கு வந்தான்னா ஏதோ கேரக்டர் சின்ன கேரக்டராக கொடுத்துறேன். அவங்களோட திறமையை பொறுத்து முன்னேறி வந்துடுறாங்க, பெருசாக பண்ணுறாங்க. 5 சாங் படத்தில் வந்து 5 சாங் இருக்குது. அதில் வந்து 3 சாங் நான் எழுதியிருக்கேன். ஒரு சாங் அந்த ஒரு சோக சாங்கு, அதான் விவேக் இறந்தப்போ எழுதின பாட்டு. அதான் என் நண்பனை கொன்றாங்க, கொன்ன பிறகு அந்த சோகத்தில் பாடின பாட்டு.
அதுதான் இப்போ இதில் தான் ஸ்பாட்டிஃபை அமேசானில் தான் போயிட்டுருக்கு. எல்லோரும் அது அந்த படம் பாட்டெலாம் ரொம்ப போயிட்டுருக்கு. அதில் முத்தம் தானே கேட்டேன்னு சொல்லிட்டு ஒரு பாட்டு, அது வந்து எப்படின்னா எல்லாருக்கும் இது பண்ணேன், அது இதில் சோசியல் மீடியாவில் சொல்லி இந்த காட்சி சொல்லி பாடல் சொல்லியிருந்தேன். 63 பேர் கலந்துக்கிட்டாங்க. அதில் பழனியப்பன் ஒருத்தர் எழுதின பாட்டு செலெக்ஷன் ஆச்சு, அந்த பாட்டை வச்சுருக்கோம். அதில் என்னென்னா கிருஷ்ணமூர்த்தின்ட்டு எஸ்பிபி மாதிரி பாடுவார், இதில் இதில் இருக்கார் பாண்டிச்சேரியில், அவர் பாடியிருக்கார் கிருஷ்ணமூர்த்தி, அவர் ரொம்ப சிறப்பாக வந்திருக்கு. அதுக்கப்புறம் இவர் ராஜன் நடித்த பாட்டு, அதுக்கப்புறம் எல்லாரும் எல்லா கதாநாயகிகளும் சேர்ந்த மாதிரி ஒரு பாட்டு வினோடுதான்ன்றது. மொத்தம் 5 பாட்டு ஸ்பாட்டிஃபைல பாருங்கள், ஒரு 23 சேனலில் இருக்குது, அதனால் எல்லாம் படம் பாங்க. அதோட இது வந்து லிரிக்ஸ் வந்து இப்போ இது பண்ண போகிறோம், அடுத்த ஒரு ட்ரெய்லர் ரிலீஸ் பண்ணுறப்ப ஸ்பாட் ரிலீஸ் அன்னைக்கு லிரிக்ஸ் எல்லாமே இது பண்ணுறோம், எல்லோரும் பாருங்கள், ஆதரவு கொடுங்க. இப்போ நம்ம எல்லா இடத்துலையும் போனாவே எனக்கு சொல்லுவாங்க, உங்கள் சார் உங்களை பார்த்துருக்கேன்னு சொல்லுவாங்க. அதெல்லாம் ஆராயிறப்ப அதே சமயத்தில் இவர் இருக்கார் ஆதேஷ் பாலா, இவர் இருக்கார் நம்ம பாபு சார் இருக்கார்ல, பாபு சாரோட பழக்கம் கிடச்சிச்சு. அவர் மறுஜென்மம் பற்றி இருக்குன்னு சொன்னார். எனக்கு வந்து மறுஜென்மம் இல்லைன்னு சொல்லி நிறைய பேர் கான்ட்ரவர்சியாக சொல்லிக்கிட்டே இருந்தாங்க, ஆனால் மறுஜென்மம் இருக்குது. ஏன்னா நிறைய இடத்துல நான் போன வருஷம் போன ஜென்மத்தில் படித்தவங்களாம் இப்போ இந்த தடவை வருவாங்க, தொடர்பில் வர்றாங்க, எனக்கு அது கண்கூடாக தெரிஞ்சிச்சு. அதை வச்சு எடுப்போம், ஏன்னா யாருமே பெருசாக சொல்லலை. அதாவது அந்த மறுஜென்மன்றது இப்போ சாதாரணமாக வருவாங்க போகிறவங்க அப்படி இருக்கும், பெருசாக உள்ளுணர்வு அந்த பிரபஞ்சம் சொல்கிறது இதெல்லாம் வந்து யாரும் சொல்லலை. அவர் பாபு அகசியர் நகர் ஆடிஜோசியர் பாபு வந்து ஒரு இது நிரூபிச்சே காட்டியிருக்காரு, அதனால் அந்த படத்தை வச்சு ஒரு இதை சொல்லுவோம் அப்படின்றக்காக தான். எல்லாருமே இப்போ நீங்கள் படம் பார்க்குறவங்களாம் நீங்கள் பாருங்கள், இனியும் முதல் பார்த்த மாதிரி இருந்துச்சுன்னா நிச்சயம் போன தடவையில் நான் ஒரு அரசனாக தான் இருந்திருப்பேன், உங்களுக்கு நீங்கள் எங்கள் கண்ட்ரோலில் இருந்திருப்பீங்க, இல்லை என்னோடய தோழராகவோ தோழியாகவோ இருந்திருப்பீங்க. அதனால் படத்தை பார்த்தா தான் உங்களுக்கு புரியும் எந்த நிலையில் நீங்கள் இருக்கீங்க, அந்த உள்ளுணர்வு உங்களுக்கு தெரியும். உள்ளுணர்வு தெரிஞ்சிச்சுன்னா நீங்கள் எல்லோரும் இப்போ நேற்று கூட ஒரு காரைக்குடியில் ஒரு நெருப்பு ஒரு ரசிகை பேசினாங்க, வீட்டுக்கு கூப்பிட்டு விருந்தெல்லாம் வச்சு கொடுத்தாங்க. அவங்க இப்படி தான், சார் உங்களை எங்கேயோ பார்த்துருக்கேன் அப்படின்வாங்க. எங்கேயும்மா பார்த்துருக்கேன், இல்லை நீங்கள் முன்னாடியே பார்த்துருக்கேன், அப்போ என்ன தொடர்பு, போன பிறகு தொடர்பு இருந்தால் தான் இந்த இடத்துல பார்த்துருக்கேன்ற வரும். இதில் கூட ஒரு கேள்வி வருது, நீங்கள் எங்கேயோ பார்த்துருக்கேன்னு சொல்லி அதை வச்சு நிறைய பேர் கண்ட்ரோலில் வருவாங்க, அது எத்தனை தடவை வருதுன்னு சொல்லி ஒரு கேள்வி இருக்கும். அது மாதிரி நமக்கே தெரியும், உள்ளுணர்வு தெரியும், அந்த உள்ளுணர்வு வந்து வருந்துச்சுன்னா போன பிறவியில் நீங்களும் நானும் தொடர்புள்ளவங்க அப்படின்னு பார்த்தா. பொதுவாக பார்த்தோம்னா இந்த தமிழ்நாட்டில் நான் எல்லா இடத்துக்கும் போயிருக்கேன், எல்லா இடத்துக்கும் போயிருக்கேன், எல்லா இடத்தும் நான் தொழிற்சங்கத்தில் இருந்தனால எல்லா தமிழ்நாடு ஃபுல்லாகவே சுற்றியிருக்கேன். நிறைய இடத்துல எனக்கு தோழர்கள் இருக்காங்க, நண்பர்கள் இருக்காங்க, நண்பர்கள் இருக்காங்க, அவங்களாம் எல்லாம் அவங்கள முன்னாடியே பார்த்துருங்க சார் உங்களுக்கு தெரியும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன்னா அது முன்ஜென்ம இது படம் இது தான், அதனால் அதை வச்சு எடுக்கணும்ன்ற முடிவுனா அப்புறம் பாபு சார் சொன்னதை வச்சு ப்ரூஃப் ஆச்சு, நடந்தது மறுபறிவு உண்டு, அதுதான் கான்செப்ட். I'll get that.